நண்பர்களே, எங்கள் பாட்டி பர்மாவிலேருந்து வந்தவங்க. அவங்க பர்மாவில் உள்ள ஒரு கிராமத்து கதை ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து விவசாய வேலை பார்க்குறவர். அவர் ஒரு விவசாயி, அவர் மனைவி வந்து வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவருக்கு அந்த மனைவிக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறதா ஒரு அந்த ஊரில் பேசிக்கிறாங்க. அதனால் அந்த கணவன் வந்து மனைவி மேலே ஒரு சந்தேகத்தோடு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து, நான் வயலுக்கு போகிறேன், நீ சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி மீன் வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லி, உயிரோட மீனை கொண்டு வந்து ஆற்றுலேருந்து கொண்டு வந்து மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டு சமைச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனோன்னா இந்த பொண்ணு வந்து சமைக்காமல் அந்த நேரத்தில் அவரோட அந்த பொண்ணோட அந்த கள்ள புருஷன் வந்து நல்லா அவரோட உல்லாசமாக இருந்துட்டு அந்த மீனை சமைக்க முடியாமல் போயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு, கணவர் சாப்பிட்ற நேரமாக ஆயிட்டதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் வந்து நெல்லையும் ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த உயிரோடு இருக்க மீனையும் எடுத்துக்கிட்டு நேராக கணவனை பார்க்க வயலுக்கு போகிறாரு. அந்த வயல் கரையில் வந்து ஒரு சாமி இருக்கு. அது வந்து அந்த பர்மாவில் உள்ள எல்லா சாமியாக இருக்கும். அந்த சாமியும் அங்கே இருக்கும். அந்த இவர் இந்த பொண்ணு கொண்டு போய் அவசர லேட்டாக தாமதமாயிட்டதுனால அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே அந்த கணவன் வந்து என்ன கேட்குறான், இந்த இவ்வளோ நேரம் ஏண்டி தாமதமாக வந்த, இவங்க கூட இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி கோவப்படுறான். உடனே இந்த பொண்ணு வந்து, இந்த மாதிரி ஒரு பத்தினி பொண்ணை பார்த்து இந்த மாதிரி இவங்க கூட இருந்துட்டேன்னு கேட்டுட்டீங்களே, என்னோடய பத்தினி தன்மையை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிப்பிக்கேன், நான் மட்டும் பத்தினியாக இருந்தால் நான் கொண்டு வந்த சோறு மீனாக அரிசியாகவும் நெல்லாகவும் கொண்டு வந்த குழம்பு மீனாகவும் அப்படியே இருக்கட்டும்னு கீழே கொட்டுனுச்சு அந்த பொண்ணு. கொட்டினோடனே உயிரோட மீன் துள்ளி கூட நெல் டப்பாவில் இருக்கிற நெல் அப்படியே கீழே கொட்டினோடனே கணவன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். எப்படியாப்பட்ட பத்தினி பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், இந்த இதை நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தூக்கி நிதாண்டி பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். உடனே அந்த எல்லா சாமிக்கு வந்து இந்த கதை தெரியும்ல, அது உடனே அந்த கையில் அந்த கதையை கேட்டு கையை எடுத்து கன்னத்தில் வச்சு இதுவும் கதையா அப்படின்னு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அந்த பெண்ணை பயங்கரமாக மதித்து இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஊரில் பெரிய கலவரம் ஆகி போச்சு. எல்லா சாமி கையை எடுத்து கன்னத்தில் வச்சிருச்சு. அந்த கன்னத்தில் கையை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே கலவரமாயிடுச்சு. அப்போது இந்த பொண்ணுக்கு தெரியும்ல அந்த எல்லா சாமி ஏன் கன்னத்தில் கை வச்சிருக்கு அப்படிங்கிறது. அதனால் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து யாரும் இல்லாத பொழுது வீட்டுக்கு அந்த கோயிலுக்கு வந்து விளக்க மாற்ற எடுத்துகிட்டு போணுச்சு. போய் என்ன பண்ணால், கதவை சாத்திக்கிட்டு, நான் என் உடம்பு பிரச்சனைக்கு நான் ஏதோ பண்ணேன், அதை கேட்டு என் புருஷன் என்னை பத்தினின்னு ஒத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ கையை எடுக்கிறியா இல்லை விளக்க மாற்றல அடிக்கவான்னு கேட்டுச்சு. உடனே அந்த பொண்ணு இந்த சாமி சிச்சி போயும் போய் இவ கையில் அடி வாங்குதுன்னு சொல்லி கையை எடுத்துருச்சு. உடனே இந்த ஊரில் எல்லோரும் அந்த பொண்ணு போய் சாமியோட கையே எடுத்துட்டா, அவள் இன்னும் பெரிய பத்தினி தெய்வம்னு ஊரே புகழ்ந்துருச்சு. இந்த கதையை எங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ சமீபத்தில் இந்த கதையை பற்றி நாங்கள் பேசிட்டு வந்தப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த கதையோட கதாநாயகி பேர் என்ன அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த கதாநாயகி பேர் கஸ்தூரி மேனாக வைக்கலாம்டா அப்படின்னாங்க. என்னென்னா, இன்றைக்கி தமிழர்களோட பெரிய அடையாளமாக அறியப்படுறது, இந்திய லெவல்லையும் உலக அளவுலையும் அறியப்படுறது திராவிடம். அந்த திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை தமிழர்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த திராவிடம்ங்கிற அந்த அடையாளத்தை கொண்டிருக்காங்க. டிஆர் மகாலிங்கம் எங்கள் திராவிட பொன்னாடேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டில் வந்து ரோமாபுரி நாட்டில் வந்து வணிகம் செய்த தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்க நினைக்கிற இஸ்ரேலையே ஒரு காலத்தில் ஆட்டி படைத்தவங்க ரோமானியர்கள். அந்த ரோமானியர்களோடய வியாபாரம் வச்சுக்கிட்டவங்க திராவிடர்கள். அப்படிப்பட்ட திராவிடர்களை வந்து எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு வார்த்தையை எவ்வளோ கேவலமான ஒரு கெட்ட வார்த்தையாக கஸ்தூரி அவர்கள் பயன்படுத்தினாங்க. இப்போது அப்போ வந்து இந்த வார்த்தையை ஏன் யாருமே கண்டிக்கலை அப்படின்னு நான் கூட நினச்சேன். என்னடா இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, யாருமே இதை கேட்கவே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம்தான் இது தெரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு ஒரு ஐட்டம் டான்ஸரு, இது ஒரு சினிமா நடிகை, இது சொல்கிறது என்ன. அதனால் நீங்கள் எல்லோரையும் மொத்தமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கஸ்தூரியை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒரு ஐட்டம் டான்ஸரு, ஒரு சினிமா நடிகை, கவர்ச்சி நடிகை, இது சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கணுமா, அதுக்கு தெரிஞ்ச மொழியில் அது பேசுது அதோட விடுறா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த கஸ்தூரி தப்பிச்சிருச்சு, அதை யாரும் பெருசாக இது பண்ணவும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஆனால்
இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 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 வார்த்தையை ஒரு அடையாளப்படுத்த அடையாளமாக ஏற்படுத்தின கஸ்தூரி இப்போ லியோ படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் பேசின வார்த்தையை கண்டிக்கிறாங்க. ஏமா இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினியம்மா, அப்பயாமா ஏன் உனக்கு அதை தப்பாக தெரியல, இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தின, இது வந்து பெண்களுக்கு எதிரான வார்த்தை, பெண்ணுக்கு இழிவாக பேசுகிற வார்த்தை, அது உனக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த இந்த நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் அந்த சுகுணா திவாகர் சொன்னார், பெண்களோட உறுப்புகள், பெண்களோட அடையாளங்கள், பெண்களோட இதை தான் வந்து கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துறத இந்த சமூகம் ஆரம்பத்துலேருந்து வச்சுருக்கு. கஸ்தூரியே வந்து மிகப்பெரிய இந்த திராவிட இனத்தின் மேலே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ நீ முதல்ல யோக்கியம்மா நீ இன்னொருத்தங்களை கண்டிக்கிறதுக்கு, எவ்வளோப்பட்ட ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சமூகம். இப்போ வந்து நம்ம யாருங்கிறது நம்மளோட எதிரியால் தான் அடையாளப்படுத்தப்படுறோம். நம்ம எதிரி எந்த அளவுல நம்மளை மதிக்கிறார்னா, இந்த நாட்டோட பிரதமர் இத்தனை மாநிலங்களில் உள்ள மக்கள் வாழ்கிற இந்த ஊரில் இத்தனை மாநிலங்கள், இத்தனை வகை வகையான இனக்குழுக்கள், இத்தனை மொழி உடைய பன்முக மொழி பேசுகிற மக்கள், பல விதமான மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, இவ்வளோ பேர் இருக்கிற நாட்டில் மகாராஷ்டிரா போனாலும் மத்திய பிரதேஷ் போனாலும் தெலுங்கானா போனாலும் திராவிடர்களை பற்றி பேசுகிறாருன்னா திராவிடர்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு பிரதமரே நம்மளை பார்த்து பயப்படுறாரு. மாநகர காவல்னு ஒரு படம் ஒன்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வந்து ஒரு துணை பிரதமர் வந்து பிரதமரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவார், அதை வந்து லக்ஷ்மி தான் அந்த பிரதமராக இருப்பாங்க, இந்த ஒரு ஆக்டர் வந்து அந்த துணை பிரதமராக இருப்பார், அவர் வந்து ஒரு பெய்டு கில்லராக ஆனந்த் பாபு ஆனந்தராஜ் இருக்கார்ல அவரை வச்சு அந்த கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வில்லன் கேட்பார், நீ பாட்டுக்கு பிரதமரை போட்டு தள்ள போறியே, மிஸ் ஆகிட்டேனா என்ன ஆவ அப்படின்னு கேட்பாரு, நீ மிஸ் பண்ணிட்டேனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஆனந்தராஜ் சொல்கிறாரு, ஒரு பிரதமரையே கொல்றது திட்டம் போடுற உனக்கு நான் ஏமாத்துறோம் அப்படிம்பாரு. அப்போ நான் இந்த இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிட்டேன்னா நீ என்ன ஆவன்னு சொல்லி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜ் கேட்ப, ஆனந்தராஜ் மறுபடியும் அந்த வில்லன் கேட்பான். அப்போவும் ஆனந்தராஜ் சொல்லுவார், ஒரு பிரதமரே கொல்ல போகிற எனக்கு ஒரு துணை பிரதமரை அவனு மாத்திரம் அப்படிம்பாரு. அப்போது ஒரு பிரதமரே ஒரு சமூக மக்களை பார்த்து பயப்படுறாரு, அந்த திராவிட மாடலை பார்த்து பயப்படுறாருன்னா அந்த சமூகம் எத்தனை உயர்வானது, எத்தனை உயர்ந்த இடத்துல அந்த சமூகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீ பேசிக்கிட்டே இருந்த. இப்போ லியோ படத்தில் ஒரு நடிகன் ஒரு சினிமாவோட கதாபாத்திரம் பேசுகிற ஒரு பேச்சு அதை கண்டிக்கிற எப்படிம்மா? ஒரு சினிமா நடிகர் வந்து தன்னோட கதாபாத்திரத்தில் எப்படி ஒன்றி போகிறாங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை கூத்தா தெருவில் கேட்டவர், அதை அப்புறமா நாடகமாக எடுத்தோன்னா அது அந்த நாடகத்தில் வந்து அதை நம்ம தான் நாடகமாக நடிக்கணும்னு முடிவு பண்ணி அதை எழுதி அதை நாடகமாக நடித்தவர் சக்தி கிருஷ்ணசாமியாக யாரோ தான் அதை எழுதுனாங்கன்னு நான் நினைக்கிறேன், அது எனக்கு தெரில. பிஆர் பந்துல தான் டைரக்ட் பண்ணவர் அந்த படமாக வந்தப்பேன், நாடகத்தை யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரில. நாடகமாக நடித்தவர், அப்புறம் சினிமாவில் நடித்தவர், தன்னோட சினிமா பிரபலமானதுக்கு அப்புறமும் கூட தன்னோட இந்த நாடக சகாக்களுக்காக திரும்ப 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 வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை தியேட்டரில் போய் அதாவது நாடக அரங்குகளில் போய் நடிச்சுக்கிட்டே இருந்து அந்த அதோட விளைவாக அவர் வந்து அந்த கயத்தாரில் இருந்த அந்த கட்டபொம்மனை தூக்கு போட்ட இடம் ஒரு தனியார்கிட்ட இருந்தது, அதை வாங்கி அதை வந்து அந்த இடத்துல ஒரு கட்டபொம்மன் சிலையை உருவாக்கி அதை செஞ்சது வந்து திரு சிவாஜி கணேசன். அந்த அளவுக்கு ஒரு நடிகன் தன்னோட கதாபாத்திரத்தோடு வாழ்ந்துடுறான், அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய புகழ் அடைஞ்சார். உன்னை முத முத நாத்தாவன் கோயிலில் படத்தில் நீ வந்து ஒரு ஆணவ கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணாக நடித்த, அந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்களுக்காக என்ன கேச்சு நீ பேசியிருக்கியா, அதை பற்றி என்ன கேச்சு நீ நினச்சிருக்கியா? ஆணவ கொலை செய்யப்பட்ட பொண்ணாக நடித்தப்போ அந்த கேரக்டரை நீ எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கியா? இப்போது எழுத்தாளர் உமான்னு ஒருத்தவங்க பாடலாசிரியர், அவங்க வந்து இந்த பாரஞ்சித் அவர்களோட படத்தில் வந்து அந்த ஆணவ கொலைப்பட்ட செய்யப்பட்ட பெண்களை எல்லாரையும் அந்த ஊர் பூரா போய் பேட்டி எடுத்து அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு அந்த அந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்கள் எப்படி தெய்வமாக மாறினாங்கிறத வச்சு அந்த படத்தில் அவங்க வந்து ஒரு பாட்டை எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது கண்ணீர் வழியும். ஆனால் நீ இன்ன கேச்சோ, நீ வந்து நம்ம ஆணவ கொலை செய்யப்பட்ட பொண்ணாக அறிமுகமானோமே, அந்த பெண்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பெண்கள் ஏன் இப்படி ஆகுறாங்கிறத பற்றி என்ன கேச்சு யோசிச்சிருப்பியா? நீ சினிமா கதாபாத்திரத்தை வெறும் ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரியே எல்லாத்தையும் அருமை அணுகியிருக்கு, அதனால தான் உன்னால் சினிமாவில் ஷைனே ஆக முடியல. இப்போயும் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம சினிமாக்குள்ளே நுழைஞ்சால் விளங்க மாட்டோங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒருத்தவங்களை பேசிக்கிட்டு
இது உன்னை இத கண்டிக்காத காரணம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீனே இந்த வார்த்தைய இளையதளபதி விஜய கண்டிக்கிற இடத்துக்கு நீ வந்துட்ட. என்ன கால கொடுமை சரவணா, இதெல்லாம் பார்த்து இருந்துக்கம்மா. யாராச்சும் ஒருத்தர் இந்த வார்த்தையை பார்த்து இப்போ பேசுகிற பேசுகிறேன்னு ரொம்ப பயந்து போய் கோபத்துக்கு வந்து எதா பண்ணிட போகிறாங்க. ஜாக்கிரதையார் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ.